Hello friends, welcome back to JJR's Kitchen. இன்னைக்கு pepper chicken எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 tablespoon பெப்பரு, 1 tablespoon சோம்பு, 1 tablespoon சின்ன ஜீரம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பவுடர் பண்ண போகிறோம். நம்ம ரோஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, வெறும் பவுடர் பண்ண போகிறோம். பாருங்க, நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக பவுடராக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேன், பேன் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 tablespoons ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் உளுந்து, கடுகு, சின்ன ஜீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகு, இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு தாளிச்சிடலாம். நல்லா கோல்டன் பிரவுனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது ஒரு 1/2 tablespoonக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லு போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வதங்கிருச்சு, லைட் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டொமேட்டோ அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு சால்ட், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுடலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்புட வந்துட்டு ஒரு சின்ன அளவுக்கு, ஒரு 1 tablespoon அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கிரேவி இல்லாமல் பண்ண போகிறேன். ஸோ அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மசாலா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், பாயில் பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, சிக்கன் பாயில் பண்ண வாட்டரு. ஸோ
இப்போ இதை வந்து இது கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே பாயில் பண்ணதுனால நான் வந்துட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட போறதில்லை. நீங்க பாயில் பண்ணாம கூட நீங்க வந்து இது கூட சேர்த்துட்டு நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா சிக்கன்ல இருந்து வர தண்ணிலயே பாயில் ஆயிடும். இப்ப வந்து மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு டெலிஷியஸான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை பை.